எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கட்சியை விட்டு. போதுமா இல்லை, இது போதுமா இல்லையான்றத விட கட்சினா வந்து கட்சிக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ண தான் நம்ம பண்ண முடியும். கட்சியில் வந்து 6 மாத காலம் சஸ்பென்ஷன் தான் வந்து மேக்சிமம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கடலூரில் கட்சிக்கு அவப்பேர் உண்டாக்குற வகையில் செயல்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்து 3 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணோம். அது முன்னாடி நாமக்கல் அது மாதிரியான ஒரு இஷ்யூ, மேக்சிமம் வந்து 6 மந்த்ஸு. அந்த மேக்சிமம் இது வந்து இதில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம். நீங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் நான் இது போதுமா போதாதான்றதெல்லாம் கடந்து இது வந்து அதிகபட்சம் நீக்கம்னு இருக்குல்ல, நீக்கம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த 6 மாத காலம், 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த 6 மாத காலன்றது வந்து ஒரு அப்சர்வேஷன் பீரியட். இதெல்லாம் வந்து இப்போ இப்படி ஒருத்தர் வருவாங்க இவங்களுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றது இல்லை. ஒரு கட்சியை வந்து உருவாக்குன்ற பொழுது இந்த அமைப்பில் வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்கின்ற பொழுது, இல்லை வந்து ஒருத்தர் வந்து கட்சிக்கு வந்து பாதகமான சூழலை உருவாக்குறவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அப்போ பேசி அப்போ முடிவு பண்ண விஷயங்கள். இப்போ அதில் போய் நீங்கள் வந்து இது போதுமா அது போதுமானா இதுதான். இப்போ நீங்கள் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, இது இந்த கொலை வந்து இப்படி, இது இந்த கொலை இப்படி, இது போதுமானா அதில் இருந்து தண்டனை. விவகாரத்தில் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தயக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இதுவா அதுவான்னு முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டாரோ? இது எப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க போகிற போக்கில் வந்து அவங்கவுங்க சிந்தனையெல்லாம் வந்து மேலே பொருத்தி பார்த்து எல்லாம் பேசணும். நீங்கள் அவரை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க, அவர் வந்து இயக்கத்தை வந்து எப்படி கொண்டு போகிறாருன்றது பார்த்தவங்க, இதில் யாருக்கும் வந்து இல்லை எந்த விதமான நெருடலோ இல்லை வந்து ஐயமோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எதையுமே எடுத்தேன் கவுத்துன்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் ஒரு ஒரு வகையில் வந்து செயல்படுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து உடனே நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம ரெகுலராக பார்த்ததுனால, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை பார்த்ததுனால இது ஏதோ ஸ்லோவாக பார்த்தாங்க போனாங்களா, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அதுக்கான ஒரு உரிய நேரத்தின் பண்ணிருந்தோம். இன்னொன்று, அவரே நேற்றைக்கு வந்து மிக தெளிவாக வந்து சொன்னார், இந்த கட்சியினுடைய அமைப்புக்கும் மற்ற கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் வேறுபட்ட ஒரு சூழல் இருக்குது. முதல்ல இந்த கட்சி வந்து ஒரு அமைப்பாக இருந்த காலகட்டத்தில் வந்து தலித்துகள் மட்டுமே இருந்த சூழலில் தலித்துகளை கடந்து தலித் அல்லாதவர்களையும் இந்த இயக்கத்தில் உள்வாங்கி இந்த இயக்கம் பயணிக்குது. எல்லா கட்சியும் எல்லாருக்குமான கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியும் எல்லாருக்குமான கட்சி தான். ஆனால் அது எல்லாருக்குமான கட்சின்றதை நம்பி ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அது தலித்தலாரோட எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இதை ஒரு முடிவாக எடுக்கும்போது அது வந்து இல்லைன்னும் பொழுது அதற்கான சூழலெல்லாம் வந்து அவர் உருவாக்கிட்டு வரோம். அப்போ கட்சியில் இன்னொன்று வந்து கட்சியில் இதுன்னு இல்லை. நீங்கள் ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை ஒரு நகர செயலாளரோ அவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து செயல்பாட்டு விதத்தில் தவறு எடுத்தால் கூட அந்த நடவடிக்கைகளில் கூட வந்து எழுச்சி தமிழர் வந்து நிதானமாக இருப்பார். நிதானமாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து தாமதம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட பார்வையாக இருக்கலாம், இல்லை உங்களோட நீங்கள் ஆதவ் அர்ஜுனுடைய கட்சியில் அவருடைய வருகையிலேருந்து பாருங்களேன். திடீர்னு ஒருத்தர் வராரு கட்சிக்குள்ள, திடீர்னு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு, எவ்வளோ பெரிய பதவி, உள்ள நுழைஞ்ச அன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. அதுக்கு பிறகு அவருக்காக எம்பி சீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், 2 சீட்டு வாங்கிட்டு இருந்த கட்சி புது தொகுதிக்காக போராடுது. இவ்வளவு செய்ய வேண்டுமா அவர் ஆதவ் அர்ஜுனுக்காக? இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உடனே பதவின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி அமைப்பில் வந்து ஒருத்தர் வராங்க கட்சியில், அவங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு தளத்தில் அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்கள வந்து உரிய இடத்துல வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறதுன்றது ஒரு இயல்பானது. இப்போ நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலே கடந்த காலங்களில் வந்து சில பேர் வந்து சேர்ந்த உடனேயே அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே கட்சியிலே வந்து இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் வந்து ஒரு கட்சி அமைப்பு நடத்திட்டு இருந்தார், கட்சியை எடுத்துகிட்டு வந்து சேர்த்தார், அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறோம். இதே மாதிரியான துணை பொதுச் செயலாளர் அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து குற்றம் காண முடியாது. இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சிகள்லையுமே இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க, திடீர்னு வராங்க கட்சியில், எவ்வளோ பேர் வருஷக்கணக்காக களத்தில் இல்லைங்க. நீங்கள் ரியாலிட்டி அது வேறங்க. நீங்கள் திடீர்னு ஒருத்தர் இல்லை இல்லை திடீர்னு ஒருத்தர் வராங்க. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதுதாங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பணி இருக்க முடியாது ஒரு ஸ்ட்ரக்சரில். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுங்க, அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிற திறன் ஒருத்தருக்கு இருந்தது அவங்களுக்கு வேணும்னா அவங்கள வந்து அந்த வகையில் வந்து கொண்டு போய் பேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கார், இல்லை வந்து நிறைய ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கார்னா அவர் வராருன்னா வந்து அவரையும் வந்து நீ போய் முகாம் கட்டிட்டு வந்து வா உனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுன்னு சொல்ல முடியாது. அவரை வந்து அந்த இடத்துல நேராக தான் உட்கார வைக்க முடியும்.
நீங்க ஒரு இன்டெலக்சுவலாக அறியப்படுறாரு, இல்லை நாளைக்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு அரசு துறையில் வந்து பணியாற்றி அனுபவம் கொண்டவர் வராரு, நீ அரசு துறையில் தான் பணியில் இருந்திருக்கிற, நீ உனக்கு கட்சி தெரியாது, நீ இப்போ முகாம் கட்டிட்டு வா, நான் வந்து பொறுப்பு கொடுப்பீங்க, அப்படி கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அதற்கான பணிகள் எடுத்து செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். அவர் வராரு, அது தொடர்பான பணிகளை செய்வதற்கு கட்சிக்கு வந்து வலு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அதை. இதில் ஒன்றும் பெரிய தவறலாம் இல்லை. திருமாவளவன் அவர்கள் டபுள் கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா இது முதல் தடவை இல்லை, ஆதவர்ஜன் அவர்கள் 7-8 முறையாக விமர்சிக்கிறார். ஏற்கனவே துணை முதல்வர் ஆகும்போது, அதுக்கு முன்பிலிருந்து, அதுக்கு பிறகு, இப்போ இத்தனை தடவை பொறுத்து இந்த நடவடிக்கை. இல்லை, இதில் நீங்கள் 2-3 விஷயங்களை பொருத்தி பார்க்கணும். திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து துணை பொதுச் செயலாளர்னா அவரை மாதிரியே கட்சியில் வந்து 10 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறோம். கடந்த காலங்களில் இந்த துணை பொதுச் செயலாளர்லாம் என்ன பண்ணாங்கன்னு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா, இல்லை யாராவது என்ன பேசினாங்கன்னு கேட்டிருக்கீங்களா, யாராவது பேசின மாதிரி, இல்லை யாராவது என்ன பதிவு போட்டாங்கன்னு தெரியுமா? முதல்ல எவ்வளோ பேர் இது என்ன காரணம், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இப்போ நீங்கள் நான் கூட துணை பொதுச் செயலாளர் இருக்கேன், நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதால எனக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இந்த விசிபிலிட்டி என்னை விட கட்சியில் மூத்தம் என்ன சொல்ல போனால், தலைவர் கட்சி அமைப்பு ஆரம்பித்த போது தலைவரோடு இருந்தவர்களும் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க இந்த கட்சியில். அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிடையாது. இவருக்கு விசிபிலிட்டி இருக்கிறதுனால அதை வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு செய்தியாக்கக்கூடிய ஒரு சூழல் தேவைப்படுதுன்றதுனால எல்லாத்துக்குமே வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட வேண்டியது. இன்னொன்று, கடந்த காலங்களில் அவர் வந்து திமுகவோட வந்து தேர்தல் பணியில் இருந்திருக்காருன்றதுனால அவர் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் அவர் பேசுனது தவறு, கட்சிக்கு விரோதமாக நடந்தது எல்லாம் சரி, இது அவர் அவருடைய பேச்சுகள் வந்து முரணான நிலையில்தான் சரி, ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப மேக்னிஃபை ஆனதுக்கு காரணம், அவருக்கு இருந்த பின்புலத்தினால அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் விசிபிலிட்டி தான். அது ஒரு அன்டியூ விசிபிலிட்டி தான். நீங்கள் எல்லாரையும் ஒரே நிலையில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது பெருசாக தெரியாது. நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க உங்கள் தலைவர்கிட்ட ஆதவர்ஜன் அப்படி பேசுகிறப்போ? தலைவர்கிட்ட வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அவர் கேட்பார், அவர் வெளியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்தீங்க இல்லையா, அது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இந்த மாதிரிலாம் கருதுறாங்கன்னு சொல்லுவோம். இது எந்த வகையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த வகையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து இப்போ அவர் ஒரு விஷயத்த அழகாக சொன்னார், புறத்தோற்றத்தில் வந்து இது வந்து ஏதோ கட்சிக்கு ஆதரவான பேச்சு, இல்லை வந்து கட்சியை வலிமைப்படுத்துகிற மாதிரி பேச்சாக இருந்தாலும் உண்மையில் வந்து அது கட்சிக்கும் தலைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினார் இல்லையா, இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்து சொன்னோம். அது அவர் ஏன் அந்த லீனியன்ஸு, இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பார்வையில் ஒரு லீனியன்சி மாதிரி தெரியுதுன்னா, அந்த காலகட்டம் அவர் என்ன நினைக்கிறார்னா, ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சில ஆற்றல் உள்ளவங்க, இல்லை வந்து சில வாய்ப்பு உள்ளவர்களை வந்து உள்வாங்கினா தான் கட்சியுடைய வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் எடுத்தவுடனே அவர் துணை பொதுச் செயலாளர் கட்சிக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து தலைவருக்கு அறிமுகமாய் துணை பொதுச் செயலாளராக இல்லை. கடந்த 2021 தேர்தலின் பொழுதே அவர் திமுகவுக்கு வந்து தேர்தல் பணியை வந்து அவங்க பணியாக தேர்தல் பண்ணினா அது வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் ரீதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றது போது வந்து கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தனியாக வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறன்றாரு. அப்போ அந்த நிறுவனத்துக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து வேணும், நாங்கள் வந்து மற்றவங்களையும் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு உங்ககிட்ட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் ஆன் ரெக்கார்டு இருக்குது, தலைவர் வந்து அவர் முதல் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் தான் உள்ள வருது, ஆதவ் அர்ஜுனா என்கிற நபர் வரல, வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனம் தான் வந்து வருது. அந்த நிறுவனம் வரும்பொழுது என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஒர்க் பண்றீங்க, ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு ஒர்க் பண்றீங்க, இப்போ உங்களை மாதிரி பார்ட்டி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்கேஜ் பண்றதுன்றது உங்களுக்கு சிரமமா இருக்கும், ஆனா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலும் வேணும், அதனால நான் உங்களுக்கு ஒர்க் பண்றேன். எடுத்த உடனே அரசியல் காரணத்துக்காக வரல, வராரு. அப்புறம் வந்து கொண்டு வந்து கட்சி அலுவலகத்தை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி இருக்குன்னு. இன்னொன்று, தலைவருக்கு இருந்த ஒரு சூழலியலில் வந்து நீங்கள் வந்து எங்கே போய் உட்காந்தாலும் வந்து அவருக்கான பணியை ஆற்றக்கூடிய ஒரு செட்டப்பாக இல்லைன்னும் போது, அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அலுவலகத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அவரோட அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ அவர் தலைவர் வந்து ஒரு நிர்வாகியில் தேர்வு பண்ணோம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்தாருனா கூட உங்களுக்கே தெரியும், நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, எல்லா தோழர்களும் வந்து அவர் வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப அப்போ இது வந்து சின்ன இடம் பெரிய இடம் இல்லை, அக்சஸ்ஸு. இப்போ இங்கே உங்கள் அலுவலகம் இருக்குது, இங்கே வந்து தலைவர் உட்காந்தாருனா நீங்கள் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, அதை தவறாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. இதே அலுவலகம், இதே ஏரியா, ஏன் அலுவலகம் மாதிரி தான் நான் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? என்னுடைய கட்சி தோழர்கள் அவங்க வந்து என்கிட்ட உரிமையாக இருப்பாங்க, என்னென்ன நாங்கள் வரக்கூடாது அவங்க இடத்துலன்ட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் போயிட்டு உட்காந்து எல்லாம் பண்ணுற சூழலில் கால போக்கில் வந்து அவருடைய பழக்க வழக்கம், அவர் வந்து தலைவரிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர் தன்னுடைய விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. நான் கூட வந்து எனக்கு வந்து ஒரு
தாட்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து இது மாதிரிலாம் இருக்கேன் போகிறேன், நான் வந்து உங்களோட பார்ட்டிக்கு வந்து வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து கட்சிக்கு வரார். அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி 6 மந்த் கேப்லாம் நடந்திருக்குமா அது? இருக்கும், மோர் தென் தட், ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கும். வராரு, வந்த உடனே வந்து நீங்கள் நான் சொன்னது மாதிரி வந்து அவரோட ஆற்றலை பயன்படுத்திக்கணும், இல்லை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சர்க்கிளில் வந்து பயன்படுத்திக்கணும், கட்சியோட அமைப்புக்கு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படின்ற நிலையில தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகருது. அப்போ தான் இந்த பொறுப்பு கொடுக்குறது. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தலைவரை கூட இதை சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு சூழல் என்னென்னா, இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் பொழுது, இப்போ பொது தொகுதி அப்படின்னும் பொழுது இது வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, முஸ்லீம்னா வந்து ஷானவாஸ்க்கு கொடுப்பாங்க, மற்ற தலித் அல்லாதவர்னா வந்து இவருக்கு கிடைக்குன்ற மாதிரியான ஒரு சூழல். ஆனால் உண்மை ரியாலிட்டி அது கிடையாது, எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து காம்படிட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் அது வெளியில் எல்லாத்துக்கும் இது எல்லா கட்சியிலையும் எல்லா நேரத்துலையும் இருக்கும். எல்லாருமே என்னென்னா வெளிப்படையாக என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவர் இப்போ வந்திருக்கிறாரு எம்பி சீட்டு கேட்குறாங்க, அது வந்து எம்பி சீட்டு அவருக்கு தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அது அவருக்கு தான் கொடுத்துருக்கணும்னு கூட அவசியம் இல்லை கிடச்சிருந்ததுன்னா. இது எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து உருவாச்சு. இது நாம நாம நீங்கள் வந்து நாம நான் சொல்கிறத வந்து மறுக்கிறதுக்கு எல்லா ரைட்டும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நான் உள்ளே இருந்து பார்த்தவன்ற முறையில் தலைவரே வந்து அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுதே பொது தொகுதி வாங்கும்போது சில பேர் வந்து இது அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கும்போது அப்போ தலைவரே சொன்னார். அது எப்படி இவருடைய ட்ராக் எப்படி போகுன்றத திருமாவளவன் அவர்கள் எப்படி போகுன்றது இப்போ இன்னைக்கு வந்து கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்பட்டு அது எப்படின்னா, நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு என்ன வந்து ஒரு பொறுப்பாளராக பார்க்குறாரு. அப்போ என்னை ஒரு பொறுப்பாளராக பார்க்கும்பொழுது நான் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிப்படுத்துகிற கருத்தாக தெரியுது. அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அப்படி தான் அறிமுகமாகிறாரு. அப்போது நீங்கள் வந்து அவங்க வெளிப்படுத்துகிற பார்வையில் வந்து அவங்க வெளிப்படுத்துகிற கருத்துக்களுக்குன்னு அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்பொழுது நாம் அதை வந்து ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில் அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது தலைமையோட விருப்பம். இந்த மாதிரி சொல்லும்போது நாம் அவருக்கு ஒரு மதிப்பீடு வச்சுருக்கோம்ல, அந்த மதிப்பீடின் அடிப்படையில் கொடுத்ததை வந்து அவர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது போஸ்டிங்னு பார்க்காம எப்பவும் போல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு என்னது ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு துணை பொறுப்பாளர்ன்ற ஒரு பதவி, அதைத்தான் நான் கேட்கறேன். உங்க தலைவர் இதை கணிக்கலையா? இது இந்த கணிக்கலைன்றதை விட வந்து இப்படி செயல்படுவார்னு எதிர்பார்க்கலன்னு வேணா சொல்லலாம். இப்படி இப்படி வந்து போகணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார்தான் நான் நினைக்கிறேன். அவருடைய நோக்கம் தெளிவா புரியுது, உடச்சு கொண்டு வரணும், அது அது லேட்டா தமிழக வெற்றி கழகத்தோட இணைக்கணும்ன்றதா நீங்க அதை ஆட்சியிலும் பங்கு அதிகார அதாட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நேற்றைக்கு வந்து எடுக்கணும் எடுக்க வேணான்னு ஒன்று போயிட்டுருக்குங்க. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், எங்களுடைய முழக்கம்தான் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம்னு. திமுறை எழு திருப்பி அடி. நான் நேற்று வந்து ட்வீட் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம்னு போட்டால் அது நீங்கள் என்னவா புரிஞ்சுப்பீங்க? யாரோ இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இதை பண்ணுன்னு, இவங்க அதை பண்ண மாட்டேன்றதை வந்து இவர் போடுறாரு, இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க. இல்லை நான் நிஜமாகவே வந்து என்ன தலைவரோட முழக்கங்கள் என்னென்ன தலைவரோட முழக்கங்களை கடந்த காலங்களில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், அவ்வப்போது வந்து தலைவரோட முழக்கங்கள் போடுவேன். நிஜமாவே சரி, திருப்பி ஒரு தடவை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போன ஒரு முழக்கம் அந்த கட்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டேன்னா, நான் போட்டிருந்தேன்னா நான் வந்து ஜெனினா கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அதை போடும்போது இவர் அப்படி தான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அன்றைய சூழலில் வந்து இந்த ஆட்சி நுட்பங்கள் அதிகாரத்தை போடும்போது வந்து அந்த டைமிங் தான் பிரச்சனையாச்சு. இந்த டைமிங்லையா நீங்கள் போட்டீங்கன்னா நான் இதை கோரிலேட் பண்ணி பார்க்கல அப்படின்றாரு. அதை நம்ம ஜென்யூனாக நம்புகிறோம். நீங்கள் அதே மாதிரி அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கைனா நீக்கிறது, சஸ்பென்ஷன் இல்லை நடவடிக்கை. நான் வந்து கட்சிக்கு எதிராக வந்து ஒரு செயலில் ஈடுபடுறேன், நலனுக்கு எதிராக செயலில் ஈடுபடுறேன், என்னை கூப்பிட்டு ஏன் தம்பி இது மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்றதும் நடவடிக்கை தான். இல்லை என்னதான் இருந்தாலும் ஆதவரசனுடைய கருத்துக்கள்ன்றது திருமாவளவன் மீதான அக்கறையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதான அக்கறையிலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய கொள்கையை தான் அவர் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாரு. இல்லை அதாவது நீங்கள் அக்கறைன்றது கரெக்டு தான். இப்போ தலைவருக்கு அந்த அக்கறை இல்லைன்றீங்களா? இல்லாமல் எப்படி இருக்கும்? அவருடைய அக்கறையை தாண்டி எனக்கு ஒரு அக்கறை இருக்க முடியுமா? இருக்காது. அவருடைய அக்கறை என்பது அக்கறையோடு சேர்த்து அதை வந்து அந்த இது இது வந்து சரியாக கொண்டு போகணும்னு அக்கறையும் இருக்கணும்ல. அக்கறை வந்து ஒரு ஒரு கருத்துல ஒரு கொள்கையில அக்கறை இருக்கலாம், அதை நிறைவேற்றணும்ன்ற அக்கறையே இருக்கணும். காமனா இருக்கிற ஒரு பார்வை பெறுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கைகளையாவது அட்லீஸ்ட் அந்த கட்சியினால நிறைவேற்றி இருக்க முடிஞ்சதா? நீங்க திமுக இருக்கவங்களோட கோரிக்கைகளே திமுக நிறைவேற்றலன்னு திமுக இருக்கவங்க வந்து நினைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க
அதிமுகவா இருந்ததுனா கூட அதிமுக ஒரு கூட்டணியில இருந்தா கூட அது அவங்க கூட்டணிகளுடைய கோரிக்கைகள்லாம் எந்த அடிப்படையிலான கோரிக்கைகள்னு இருக்கு. நீங்க நீங்களே இன்றைக்கு கூட புலம்புற நிலைமை இல்ல இல்ல, இது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. உங்க தலைவர் பேசியிருக்காரு விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தலாம். இப்ப நான் அதான் சொல்றேன், நீங்க இப்போ அம்பேத்கர் சொன்னதை வந்து நீங்க கோரிலேட் பண்ணி பார்க்கணும். அம்பேத்கர் வந்து பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி வந்து இங்க கொடுத்துட்டேன் நானு இந்த கான்ஸ்டியூஷன் மூலமா, பட் சோசியல் ஈக்வாலிட்டி இல்ல, எக்கனாமிக்கல் ஈக்வாலிட்டி இல்ல, அது வந்தாதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வரும்னாரு. அந்த மாதிரி நீங்க பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் இருக்கு அம்பேத்கருக்கு. எந்த கட்சியா இருந்தாலும் மேடையில் என்ன சொல்றாங்க, அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அம்பேத்கருக்கு எல்லோருக்குமான தலைவர், நாங்கள் வந்து சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தணும். எல்லா கட்சியிலுமே கடைநிலையில் இருக்கிறவங்க வரைக்கும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா? எந்த ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, எங்க கட்சி ஒரு எக்ஸெப்ஷனா எடுத்துங்க. இதுதான் விடுதலை கிரவுண்ட் லெவல்ல விடுங்க சார், இல்லங்க அதுதாங்க மெயின் கிரவுண்ட் லெவல்ல தாங்க, இல்ல 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 கேட்டு வாங்க முடியாது, இல்லங்க கிரவுண்ட் லெவல்ல தாங்க அது. நீங்க ஏங்கை வயல்ல இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க, ஆமாங்க கண்டுபிடிக்க முடியல. அது அரசு 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 வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும்னா பொறுப்பேற்கணும். ஆனா அரசு மட்டுமே நீங்க குற்றம் சாட்டினா அங்கதான் வேறுபடுறோம். நீங்க அரசு வந்து ஒரு ஒரு கவர்னன்ஸ் பண்றவங்க வந்து நீங்க வந்து கொண்டு அது அதுல வந்து சுத்தமா கவனமே செலுத்தல. இப்ப நீங்க ஒன் மெம்பர் கமிஷன் வந்து கோர்ட்டோட டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. இப்ப ஒன் மெம்பர் கமிஷன் வந்து கோர்ட்டோட டைரக்ஷன்ல போட்டிருக்கும், நீங்க இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கையும் பாக்கணும்ல. இல்ல நாங்க ஏதாவது பேசாம விட்டோமா? நான் பார்லி அது அசம்பிளில பேசுறேன்ல, அசம்பிளில கேக்குறேன்ல, யார் கேட்டது? அதிமுக சார்ந்த கேட்டாங்களா அசம்பிளில? அப்ப திமுக மேல உங்களுக்கே நிறைய மாறுபாடுகள் குறைபாடு டெஃபினட்டா இருக்குங்க, டெஃபினட்டா இருக்குங்க. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. இதுல என்னங்க ஒளிமறைவு இருக்கு, எப்படிங்க இருக்க முடியும்? ஆல்டர்னேட் ஆப்ஷன், ஆல்டர்னேட் உங்களோட பெட்டரா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த விஷயத்துல இவங்க எப்படி நடத்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. அடுத்த காலம் ஏங்க ஆணவ கொலைகளே நடக்கலன்னு இப்ப சட்டமன்றத்துல பேசுறாருங்க, ஓபன்லி சொல்லுவோம். சட்டமன்றத்துல வந்து தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகளே இல்லன்னு அப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக சொல்றீங்களா? அது உண்மையா போது? அன்னைக்கே நீங்களா கேட்கல? அன்னைக்கு யார் கேட்டது? அதை அன்னைக்கு ஆண்ட்ரக இருக்கீங்க சார், இருக்கிறோம் நாங்க. அதுல நீங்க விருப்பட இருந்தே இல்ல இல்ல, உங்க வழிக்கே வரங்க. என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பிரச்சனையில செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு அறிவுறுத்துங்க. நாங்க உங்களோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு கோட் வந்து, எங்களுக்கு தேர்தல் அரசியல் முக்கியம் இல்ல, ஆமா எங்க கொள்கைக்காக நான். ஆமா இப்ப என்ன இப்படி பாக்குறீங்க? சரி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு அது முக்கியம் இல்லனா என்ன பண்ண நீங்க நம்புவீங்க? ஆதவர்ஜினுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஆதவர்ஜினு வரதுங்க இல்ல, ஜஸ்ட் சொல்றேன். அவருடைய அந்த பார்வையின்படி திமுக எதுவும் செய்யல, விஜய் அம்பேத்கரை முன்னிறுத்தி போராடு. வெரி குட். நீங்க உங்களை அங்க போனீங்கன்னா நாலு சீட்லயே தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. விஜய் அம்பேத்கரை முன்னிறுத்துறாரு, அவர் கூட இணைஞ்சு போறாரு. வெரி குட், ரொம்ப கரெக்ட். நாலு எம்எல்ஏ இருக்கிறோம். இப்ப நேற்றைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு முந்தானத்தை பதில் சொல்றாரு தலைவர். நாலு எம்எல்ஏ 20வது 40வதுன்றதுல ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு, அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நினைச்சீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பிக்கள் வந்து ஒரு கட்சியில், அது கடந்த காலத்துல அதிமுகவா இருக்கு, இந்த இப்ப வந்து திமுகவா இருக்கு, போறாங்க பார்லிமெண்ட். நீங்க அந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சிஸ்டம் மதிச்சாதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் நீங்க கணக்குல எடுக்கணும். நீங்க 4 எம்பி வந்து 20 எம்பி ஆயிட்டா என்ன மாற்றம் வந்துடும்? அது இல்ல, மாற்றம் மாற்றம்ன்றது நான் சொன்ன மாற்றம். கட்சிகள் மேடையில தலைமையில எல்லா கட்சியும் சொல்றேன், நீங்க வந்து பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் அம்பேத்கருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் கிரவுண்ட் லெவல்ல கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் போய் ரீச் ஆனோம். நீங்க விடுதலை சித்த கொடி கம்பத்தை தடுக்கிறவங்க வந்து திமுக அரசு இல்லைங்க, திமுக கட்சி இல்லைங்க, அங்க இருக்கிற அதிமுகவும் தடுக்கிறாங்க, அங்க இருக்கிற மற்ற கட்சிக்காரரும் தடுக்க. உரிமையை உங்களுக்கு வாங்கி தர முடியல, அதைத்தானே கேட்கிறோம். ஏங்க நீங்க ரியாலிட்டி, நீங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து இதை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு பேசுறீங்கன்னா வேற, ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னா வேற. வாங்கி தர முடியல அப்படின்னா நீங்க யார் செயல்படுத்துவாங்க? ஏங்க ஒரு அரசு வந்து ஒரு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு உத்தரவு போடுதுன்னா அதை செயல்படுத்தல இருக்கிறவங்க, ஒரு செயின் ஆஃப் லெவலில் இருக்கிறவங்க வந்து அதற்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலனா எப்படி வந்து இயங்கும் அது? நீங்க எல்லா காலம் நான் என்ன கேட்குறேன், நீங்க இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ நான் வந்து திமுகக்கு எதிராக இவ்வளோ எதிராக வந்து அரசியல் பண்ணக்கூடிய அதிமுக இல்லை வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து வேங்கை வயலுக்காக, சரி இன்னொன்னு கேட்குறேன், வேங்கை வயலுக்கு நியாயம் கிடைக்கலன்னு விடுதலை கட்சி மட்டும்தான் கேட்கணுமா? எல்லாருக்குமான கட்சி எல்லாரும் மக்களுக்காக காலங்கால வச்சுட்டு நாங்க வந்து 4 எம்எல்ஏ என்ன சாதிக்க முடியுமோ அதை வந்து நாங்க வந்து எந்த வகையில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ கொடுக்குறோம். நாங்க அதை பேசுறோம், இதை பேச கூட மாட்டேன்றாங்களா சார்? எடப்பாடி பேச கூட இல்லையே. எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து நிக்கலன்னு கேக்குற நீங்க, ஸ்டாலின் அவர்களை கொண்டாங்க நிறுத்த முடியலையே. இருங்க, எங்க எங்க வேலையாங்க அது? ஒருத்தர் நிறுத்துறது எங்க வேலையா? நாங்க சொல்லதாங்க முடியும், அது செய்யல. கூட்டணியில இருக்கீங்க,
ஏங்க அப்போ சரிங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து தலைவர் வந்து சொன்னது வந்து அதோட இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டாரு. ரைட்டு, நீங்க வந்து இதெல்லாம் எந்த ஃபோரம்ல வந்து பேசணும்? பொது வெளியில பேசினா உடனே கிடைச்சிருமா? சரி ரைட்டு, விஜய் வந்து இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிட்டாரு, நீங்க தனிப்பட்ட முறையில பேசுனீங்க, கிடைக்கல. இல்ல இல்லங்க, வேற என்ன பண்ணலாம்? என்ன கிடைக்கல? என்ன பேசணும்? என்ன கிடைக்கல? இல்ல கட்டாயம் நீங்க என்ன பேசணும்? என்ன கிடைக்கல? கூட கேட்டாலே கிடைக்கல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏங்க கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நாம நீங்க ஒரு நிமிஷம் இருக்கு, நம்பி ஒரு தொண்டர் கூட்டம் இருக்கு சார். கரெக்ட்டுங்க, நீ அப்ப அவங்கள நம்பி இல்லையாங்க? நீங்க ஒரு டெஃபினட் நம்பர்ஸ் வளர்ந்துட்டாங்க, இருங்க. நீங்க வந்து ஒரு டெஃபினட் நம்பர்ஸ் இருக்கு, நீங்க வந்து குதர்க்கமா பேசினா பேசலாம், பட் சென்சிபிளா பேசுனீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே தான் கணக்குல எடுத்துக்கணும். நீங்க சரி ரைட்டு, நாங்க எங்க ஸ்ட்ரென்த்துக்கு நாங்க கேட்கறோம், எங்க ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 100 சீட்டு நிக்கணும், கூட இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ரென்த்துக்கு 200 சீட்டு நிக்கணும், இன்னொரு கட்சிக்கு 50 சீட்டு நிற்கணும், எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனை சீட்டு நிற்பீங்க? நீங்கள் ப்ராக்டிக்கல் விஷயமும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாங்கள் எங்களோட நிலைப்பாடு வந்திருக்கு. நீங்கள் அன்றைக்கி இருந்த சூழலில் 2021 தேர்தலில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். நீங்கள் சொன்னதே தான் இதுக்கு பதில். தேர்தல் அரசியலை விட எங்களுக்கு வந்து சமூக அரசியல் தான் முக்கியம்னு சொல்கிறோம். நாங்கள் அன்றைக்கி வந்து அந்த கூட்டணி விட்டே வெளில போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அப்போ கூட நாங்கள் என்ன சொன்னோம்? இந்த கூட்டணியில் இல்லைனாலும் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொன்னோம். சொன்னமா இல்லையா? புதுச்சேரியில் பேசினார். நீங்க பாகுபாடு பாக்குற நிலையில வந்து நீங்க வந்து கட்சியை வேல்யூ பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாம எங்களுக்கான பணிகளை நேர்மையா கொண்டு போற ஒரு கட்சி, அதை செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க அவரே கூட வந்து இந்த கருத்துக்கள்ல வந்து அவருக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடன்பாடு இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? அவருக்கே கூட நட்பு ரீதியா அவங்க எல்லாம் அவர் சொல்றவங்க எல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடியில இருந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமா தானே இருந்தாங்க. 2021 அவரு அவங்களுக்காக தானே வேலை பார்த்தாரு. நீங்க வந்து ஒரு தனிநபராக கேட்குற, ஒரு பவர்ஃபுல் பர்சனாக கேட்குற ஒரு தனிநபராக வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணோம், இன்னும் கூட ப்ரொஜெக்ட் பண்ணார்ல 2021 வந்து திமுக அரசை வந்து நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி தானே போட்டார் அந்த விஜய் வீடியோவில். ஒரு அரசியை கொண்டு வந்து ஒரு 2021 அந்த அரசுக்கிட்ட வந்து இந்த கட்சியை வந்த பிறகு இந்த கட்சிக்காக வந்து அவர் வாங்கி கொடுத்துருக்க முடியாதா ஒரு 2 சீட்டை? ஒரு யதார்த்தத்துக்காக கேட்குறேன். அப்போ அதை பேசுறதுனால என்ன இருக்கு? அப்போ அதை நீங்க கேள்வி கேட்கணும்ல. இல்லை, இப்போ திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த அவர் நிற்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நிற்காததற்கான அவர் சொல்ற காரணம், நான் போய் நின்றுட்டா பிஜேபியினர் இல்ல மற்றவர்கள் எதிரிகள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வேறு வகையை அதை டைவர்ட் பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க. ஆமா, விமர்சனத்தை கண்டு பயப்படுறதா? இல்ல, விமர்சனம் கண்டு இல்ல. ஆங்கிலத்துல ஒரு சொற்றோடு இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சீர்தூக்கி பாக்குறோம், இதுல எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியில இருக்கிறது எல்லாவற்றையும் கடந்து எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய கூட்டணி, பிஜேபிக்கு எதிரான கூட்டணின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை வந்து உருவாக்குனதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கிருக்கு. இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணியில் இருக்கிறோன்னா அதோட பொருள் என்னென்னா, எலக்டோரலாக வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறணுன்றது தான் அதோட பொருள். இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கருத்தியல் ரீதியாக ஒன்றா இருக்கிறாங்க, அடுத்த லெவலில் கூட கருத்தியல் ரீதியாக ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் கீழே வந்து களப்பணி ஆற்றக்கூடிய கேடர்ஸ் மந்தியில் ஒரு மாறுபட்ட எண்ணம் வந்ததுன்னா, இந்த கருத்தியலுக்காக ஒன்று சேர்ந்தவர்கள் எந்த கருத்தியலுக்காக ஒன்று சேர்ந்தார்களோ, அந்த கருத்தியல் வெற்றி பெற வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தார்களோ, அதோட நலன் பாதிக்குமா பாதிக்காதா? அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுறாங்கன்றது தான் அதில் இருக்கக்கூடிய பொருள். இல்லை, அதை கண்டு பயப்படுகிறவரா திரும்ப? ஒரு நாகரீக அரசியல், முதிர்ச்சி மிக்க அரசியல், இதெல்லாம் நீங்க வந்து வெண்ண தடவுறதெல்லாம் வந்து எல்லாருமே பண்றாங்க. அன்னைக்கு வந்து அந்த மேடையிலேயே கூட வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து தலைவர் வந்து உயர்த்தி பேசுற மாதிரி பேசிட்டு, அவர் வந்து ஒரு நெருக்கடிக்கு வந்து பணிகிறாருன்னு பேசணும்னா நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க இதெல்லாம் இதெல்லாம் தடைவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சிறுமப்படுத்தி பாக்குற பார்வை தான் அது. நீங்க இதை வந்து நீங்க எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாங்க, அது வந்து உங்களோட விருப்பங்க. ஆனா இதெல்லாம் வேண்டாம் தவிர்க்கக்கூடிய நிலையில வந்து அது தவிர்க்கிறோம், அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் திருமாவளவனுக்கு ஹெவியா இருக்கு. இன்னைக்கு கூட நீக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வருது, ஒரு மணி நேரத்துல போயிட்டு பாக்குறாரு. சரி, ஏன் பாத்துட்டு வந்த பிறகு நீக்கி இருந்தாங்க? அப்ப நீங்க எல்லாம் அப்ப நீங்க எல்லாமே என்ன சொல்லிருப்பீங்க? இவருக்கு அழுத்தமே கிடையாது, பாத்துட்டு வந்த பிறகு நீக்கி இருந்தா இவருக்கு அழுத்தமே கிடையாது, இவரா முடிவு எடுத்தாருன்னு அப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. நான் நம்புவேனா? நான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பேன் நான். அப்போ என்ன சொல்லுவீங்க? சென்றார், பார்க்கவில்லை, திரும்பி கொண்டார், அங்கேயே வந்து முறைத்தார், முறைத்தவுடன் வெளியே வந்தார், அறிக்கை கொடுத்தார்னு சொல்லுவீங்க. நீங்கள் எப்படியா இருந்தாலும் சொல்ல போகிறீங்க, நாங்கள் எங்கள் முடிவு தாங்க எடுக்கிறோம், எங்கள் முடிவு தான் எடுக்கிறோம், நாங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுறோம், எந்த அழுத்தமும் கிடையாது. இது வந்து ஒரு சில கற்பிதங்கள் வந்து தொடர்ந்து வந்து வச்சிட்ருக்காங்க.
இப்போ கூட வந்து கடந்த தேர்தலில் கூட பொது தொகுதியே கொடுக்கல. பொது தொகுதி பொது தொகுதி வந்து 2021 பொது தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு பேர். 2011 பொது தொகுதி ரெண்டு பொது தொகுதி வாங்கி தான் விடுதலை கட்சி நின்றுது. அதே திமுக கூட்டணியில் பொது தொகுதி வாங்கி தான் நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது வந்து என்னென்னா இது இது இதுதான் வந்து தலைவரை வந்து சிறுமப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு பார்வை. நீங்கள் வந்து அது எப்படி என்ன அழுத்தம் கொடுத்துட முடியும்? இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு, நீங்களே கேட்பீங்களாம் இதெல்லாம் பண்ணார், இதெல்லாம் பண்ணி அவரை வந்து எடுக்கலைன்னா அவர்கிட்ட ஏதோ ஆதாயம் வாங்கிட்டோம், இல்லை வந்து அவர் வந்து அவரை பார்த்து அச்சப்படுறோம், இல்லை வந்து அவரை வந்து தூண்டி விட்டு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறோம். சரிப்பா இதெல்லாம் பண்ணிட்டாரு, நடவடிக்கை எடுத்தா ஆ நீங்களாம் நடவடிக்கை எடுக்கலை, அவங்க சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போது நீங்கள் ஒரு நரேஷனை வந்து வச்சுருக்கீங்க, எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நரேஷனை தூக்கி தள்ள போட்டுருவீங்க. அதனால் அந்த நரேஷனுக்கும் எதுக்கும் உண்மை கிடையாது. நாங்கள் வந்து இயல்பான போக்கில் தான் வந்து எடுத்திருக்கோம் நடவடிக்கை. 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிதான் நேற்று சொல்லியிருக்காரு, நேற்றும் சொல்லியிருக்காரு. கட்சி அவருடைய விருப்பம் அதுதானா தலைவர்? அதான் கட்சியில் வந்து ஒரு கன்சென்சஸ் வந்துருக்கும் போது ஒரு ஒருத்தருக்கு நான் வேணும்லாம் இன்னொருத்தர் வேணான்லாம் எல்லாம் பேசி இதுதான் வேணும்னு ஒரு முடிவு தான் வந்து தலைவர் எடுக்கிறாரு. தலைவர் எடுத்த முடிவு தான் அது. தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தான் கட்சியினுடைய முடிவு. கட்சியினுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு. விஜய் குறித்த உங்களுடைய தலைவர் பாரு என்ன சார் இருக்கு? இல்லை இப்போ நீங்கள் அவர் சொன்னது மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரீமெச்சூராக வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு பாயிண்டில் போய் நம்ம விஜய் கூட வந்து சேருவோம்னு அவர் எதிர்பார்க்கறது வந்து குறைச்சி மதிப்பிடுறது தானே. இப்போ நீங்கள் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய ஐடியல் லீடர் வந்து அம்பேத்கர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுலேயே நிறைய என்ன சொல்கிறது ஒரு மாறுபட்ட நிலையிலலாம் வந்து பேசியிருக்காரு. இல்லை பொதுவாக ஜென்ரலாக அதை விட்டுருங்க, ஜென்ரல் நீங்கள் இன்னும் அதை ப்ரூவ் பண்ணலைங்க. இப்போ நான் கூட இல்லைங்க அதை விட்டுருங்க, அது புரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவர் சொல்கிறது தான் உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க, நாங்கள் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு உண்மையாகவே அது புரியலையா உங்களுக்கு? உங்கள் தலைவர் புரியாத மாதிரி தான் பேசுகிறார். எது என்னது பாசிசமா பாயாசமா? அப்போ புரிதல் இல்லாம விஜய் பேசுறேன் சீரியஸா. சரி நான் என்ன கேட்கறேன், சரிங்க சார் நீங்க வந்து நம்புறீங்க விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரை வந்து தன்னுடைய ஐடியாலஜிக்கல் லீடரா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ விஜய் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கர் கருத்தியலோட தான் இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்க, சரியா? நான் நம்பணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அதுக்கான ப்ரூஃப் வேணும், எனக்கான கால சூழல் வேணும், எனக்கு வந்து இன்னொரு ஆள் சொல்லி தான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா அதை அனலைஸ் பண்ணணும், வெயிட் பண்ணும். அதுதான் இருங்க, இல்லை அது அவர்கிட்ட சொல்லுங்க, ஐயா நீங்கள் வந்து அம்பேத்கரை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அம்பேத்கருடைய ஆள் தான்றதை வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் விடுதலை சித்த கட்சியை கூப்பிடுங்க, தானாகவே வருவாங்க. நீங்கள் அம்பேத்கருடைய ஆள் தான்றதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஆட்சியிலையும் பங்கு தரேன் அதிகாரத்தையும் பங்கு தரேன்றது வந்து சீட் ஷேரிங்கை பற்றி பேசுகிறீங்க. சீட் ஷேரிங் இல்லை சார் இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் யூ ஷுட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் யுவர் அம்பேத்கர் ஐடியாலஜின்றதை நீங்கள் வந்து நான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் சார். அவர் இப்போ நான் அவருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, அவருக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு. அதுக்கான கால சூழல் கொடுத்தா கண்டிப்பா விடுதலை கட்சி அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வரலாம். அது அவர் தான் அவருடைய செயல்பாடுகள் மூலமா நிரூபிக்கணும். இப்ப நீங்க எப்படி வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முதல் நாள் கட்சி தொடங்கினாரு அன்னைக்கே வந்து அவர் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை தாங்கி நிற்கிறாருன்னு சொன்னாரு, அன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே அன்டிஸ்பியூட்டடா ஏத்துக்கிறோம்ல அம்பேத்கருடைய கருத்தியல் கொள்கையில நிற்கிறாரு இந்த தலைவர்னு. அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு காலம் வேணும் இல்லையா? அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதை கிளைம் பண்ணி சொல்லிருக்கலாம். இதே விஜய் அவர்கள் அதே மேடையில நான் அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக உள்வாங்கியிருக்கிறேன், என்னுடைய கட்சியில் உள்ள எல்லா தொண்டர்களும் அதை வந்து கண்டிப்பாக அம்பேத்கர் கொள்கையிலோடு தான் நடந்துக்கணும், சமத்துவம் என்பதுதான் என்னுடைய கட்சியினுடைய கடை நிலையில் இருக்க வரைக்கும் நிரூபிப்பேன் நான், இதே கொள்கைக்காக போராடுகிற விடுதலை சிறு கட்சி எங்களோட இணையணும்னு சொல்லியிருந்தார்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரி, எங்களை சரியாக மதிப்பிட்டுருக்கீங்க, எங்களுடைய கருத்தியலை வந்து நீங்கள் வந்து வேல்யூ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி வேல்யூ பண்ணல எங்களை. இவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கேட்குற கட்சி, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கேட்குற கட்சிக்கு நாங்கள் தரோம் ஓடிவா, நாங்கள் தரோம் ஓடிவானா போன எலெக்ஷனில் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருங்கன்றது தான் அவரோட வாதம். நீங்கள் அவர் விடுதலை கட்சி எஸ்டிமேட் பண்ணும்போது அவர் இந்த வார்த்தை இப்படி பேசியிருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன வேல்யூ இருக்கோ எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்களோ அதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்போது. ஏன்னா அவர் எங்கள் ஐடியாலஜி மேலே நம்பிக்கை வச்சு எங்களை கூப்பிட்றாரு, நீங்களும் நானும் ஒரே ஐடியா. அவர் அப்படி கூப்பிடலையே, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வச்ச அழைப்பு வந்து ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம்ல இல்லையே, அவர் வச்சது வந்து பியூர்லி எலக்டோரல் கமர்ஷியல் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மாதிரி தானே வச்சார். அதுதான் சொன்னார் தலைவர், இது வந்து சரியில்லை அப்படின்னு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். நிறைய விஷயங்களை பயந்து கூட ரொம்ப நன்றி. நன்றி.